ஐபிஎல் போட்டிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பாரதி ராஜா, வைரமுத்து, சீமான் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியால் காவிரி பிரச்சினையின் வீரியம் குறையும் என வலியுறுத்தி கிரிக்கெட் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று போட்டி நடைபெறும் சேப்பாக்கம் மற்றும் அண்ணாசாலை பகுதிகளில் பாரதி ராஜா, வைரமுத்து, சீமான் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி முன்னேறியதால் போராட்டத்தில் தடியடி நடத்தி கலைத்து வைத்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாரதி ராஜா, வைரமுத்து, சீமான், அமீர் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அதிகாலை விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக பாரதி ராஜா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஐபிஎல் போட்டியின் போது மைதானத்திற்குள் காலணி வீசியதாகவும் கொடியை காட்டியதாகவும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போராட்டத்தின் போது காவலர்களை தாக்கியதாகவும் அக்கட்சியைச் சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.